الشرط الخامس من شروط الصلاة رفع الحدث. الحدث ينقسم إلى قسمين: حدث أكبر ارتفع بالاغتسال، وحدث أصغر ارتفع بالوضوء. அடுத்த நிபந்தனை என்னவென்றால் தொடக்கை நீக்க வேண்டும். அதாவது தொடக்கை பொறுத்தவரையில் இரண்டு வகையான தொடக்கு இருக்கிறது: பெரும் தொடக்கு, சிறு தொடக்கு. சிறு தொடக்கை பொறுத்தவரையில் உதவு செய்தால் அந்த தொடக்கு நீங்கிவிடும். பெரும் தொடக்கை பொறுத்தவரையில் அதற்கு குளிக்க வேண்டும், குளித்தால் அவருடைய தொடக்கு நீங்கிவிடும். இப்படி தொடக்கை நீக்கி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது தொழுகைக்குரிய ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. كان عليه حدث أكبر، يعني مثلا خرج منه مني ولم يغتسل وصلى، فالصلاة باطلة. எனவே ஒருவர் தொழுகிறார், அவருக்கு பெரும் தொடக்கு ஏற்பட்டிருக்கிறது, உதாரணமாக அவரிடத்தில் இந்திரியம் மணி வெளிப்பட்டிருக்கிறது, ஆனால் அப்போது அவருக்கு குளிப்பு கடமையாகும், குளிக்காமல் அவர் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும், அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாம் أو صلى عليه حدث أصغر ولم يتوضأ، مثاله خرج منه ريح مثلا أو بال مثلا ولم يتوضأ وصلى، فالصلاة باطلة. அதே போன்றுதான் சிறுதொடக்கும். ஒருவர் சிறுநீர் கழிக்க சென்றார், உதவு செய்யவில்லை, அல்லது அவரிடத்தில் காற்று பிரிந்து விட்டது, உதவு செய்யவில்லை, அப்படி செய்யாமலே தொழுது விட்டால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். நாம் இதெல்லாம் أن يرفع الحدث الأكبر والحدث الأصغر حتى تكون الصلاة صحيحة والله أعلم. எனவே கட்டாயமாக பெரும் தொடக்கையும் சிறு தொடக்கையும், அரபியில் ஹதத் அக்பர் அதே போன்று சிறு தொடக்குக்கு ஹதத் அசர் என்று சொல்வார்கள், இந்த இரண்டையும் நீக்கிவிட்டு ஒரு சுத்தமான நிலையிலே தான் ஒருவர் தொழ வேண்டும்.